ஸ்ரீமதவான்வய சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குரு வர்ய கிருபாத் சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயாரங்கிணீ நேஸ்தபாரம் தந்தம் ஸ்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சுஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்த கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசயாமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்ய ததஹ ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதுகைகளினுடைய மகிமையை பற்றி இந்த மூன்றாவது பத்ததியான பிரபாவ பத்ததியிலே அனுபவிச்சுருக்கோம். அதில் 19 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்டு 20வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேர் பாதுகே த்வம் சுவர்ணம் குககஜனதுஜே சத்பதே லப்தவிருத்தே க்வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதஹ. பாதுகையினுடைய மகிமை எவ்வளவு மகோன்னதமானது, எவ்வளவு மகத்தானது, பெருசுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பரிசர வினதானாம்னு ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாக நம் கண் முன்னாலே காட்டுகிறார் சுவாமி தேசிகன். நம்ம தலையெழுத்தை எது மாத்துறதோ அதுதானே ரொம்ப பெருமை வாய்ந்தது, மிக பெரியது. அப்படின்னா இந்த பாதுகை ஒருத்தனுடைய தலையெழுத்தை மாற்றிவிடுமா? அதனால் இது பெரியதுன்னார். ஓ, ஏதோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம், அது என் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நம்மளே நொந்துக்கிறோமோனோ? அப்படி நாம் நொந்து கொள்ளும்படியாக நம்ம தலையில் துர்லிபியை பிரம்மா எழுதிவிட்டான். இது துர்லிபின்றதா,
இல்லை கெட்ட தலையெழுத்தா, எதா வேணா இருக்கட்டும், நாம பாதுகையை சேவிச்சோன்னு வச்சுங்கோ, எம்பெருமான் திருவடிவாரத்தை சேவிச்சோம்னா அதில் இருக்கிற பாதுகை என்ன பண்ணுமா? எங்கேயோ தூரத்தில் நின்று நாம் சேவிச்சா கூட பரவாயில்ல, கிட்ட தான் போகணுங்கிறது இல்லை, அந்த தூரத்திலிருந்தே சேவிப்பவர்களுடைய அந்த தலையில் இந்த பிரம்மலிப்பின்றாலே அந்த துர்லிபிய அது நல்ல லிபியா மாத்திவிடுமா அந்த பாதுகை? அதுக்கு இது எப்படி மாத்துறது, இது முடியுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி எழும்போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். லோகத்தில் இந்த காப்பரை சில்வரை இதெல்லாம் தங்கமாக மாத்துறதுக்காக ஒரு முயற்சி பண்ணா கொஞ்சம் காலத்துக்கு முன்னால், அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுலேருந்து தான் இந்த ரசாயனம்ங்கிறதான கெமிஸ்ட்ரியே வந்துது, அது ரசவாதம்னு சொல்லுவா. துர்வருணம்னா ஒரு மட்டமான லோகம், செம்பு பித்தளை இதெல்லாம், அத இந்த ரசவாதத்தினால சொர்ணமாயிடும், அதாவது தங்கமாயிடும். அப்போ மட்டமான லோகத்தை பொன்னா மாத்துறது அப்படின்றத ரசவாதம்னு சொல்றா. ஹே பாதுகையே, இது இந்த ரசவாதம்ங்கிறது தாமரத்தையோ பித்தளையோ வெள்ளியோ இல்லை வேற மட்டமான லோகத்தையோ பவுனா மாத்திரத்துக்கு தானே ரசவாதம்னு பேரு. இது ஏமாத்திரவா வித்தியாச்சே, நீ இந்த ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் மாத்திரையதான அந்த ரசவாதத்தை நீ யாருண்டேந்து எங்கேருந்து கத்துக்கிண்ட அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்குறார். நீ ஆசிரியத்திருக்கிற இடமோ ரங்கநாதனுடைய சாக்ஷாத் திருவடி, அந்த திருவடியினுடைய மகிமையோ அது மனசால எண்ணி பார்க்க கூட முடியாததான அவ்வளவு பெரியது. அந்த திருவடியிலேயே எப்போதும் இருக்கிற உனக்கு இந்த ரசவாதம் பண்ற புத்தி எங்கேந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமா இங்கே நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அந்த அல்கெமின்னு சொல்லுவா அது இங்கிலீஷில், அதாவது அந்த மட்டமான லோகங்களை கோல்டாக மாத்துறது, அப்படி பண்ணும்போது அதில் சில மருத்துவ நோக்கங்களும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டுக்கு அது ரொம்ப உபயோகமாச்சுன்னு சொல்கிறா. இப்போ அந்த ரசாயன சாஸ்திரம் இருக்க அது எதுக்காக தோணித்து அப்படின்னாக்க, இந்த மட்டமான லோகங்களை அதை வந்து தங்கமாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இதெல்லாம் வந்தது. ஆனால் இப்போ தற்காலத்தில் ப்ரெசன்ட் டேஸில் இந்த ரசாயன சாஸ்திரம்னு அது பரிணமிச்சுது இல்லையா, அந்த ரசவாதம்தான் ரசாயனம்னு இது, அதை தமிழில் வேதியியல்னு சொல்கிறான். இது அது ஏன் வேதியியல்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தைன்னு நம்மடவா ஒத்துண்டுக்கான்னா, அது வேத இயலோடு ஒத்துப்போவதனாலே அது வேதியியல், ரசாயனம் அது வேதியியல். இது அந்த பாதுகையை ஏழை பண்ணிக்கணும்னு கூட கிடையாது, தூரத்திலேருந்தே பாதுகையானது நம்ம பார்த்துனா அந்த நம்மளுக்கு இருக்கிற துர்லிபியெல்லாம் போய் நல்ல லிபி ஆகிடுவான்.
அது எதை பண்ணுறது? இந்த பாதுக பண்ணுறது. சரி, இந்த பாதுக இப்படி பண்ணுறதுனால இந்த ரசவித்தையெல்லாம் அதுக்கு இருக்குன்னு சொல்கிறாள். அது எம்பெருமான் நம்மளுடைய இதை மாற்ற வல்லவன். அதை நம் சுவாமி தேசிகனே ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தில் சொன்னார். விலுப்தமூர்தன்யலிபிக்ரமாணாம் சுரேந்திர சூடாபதலலிதானாம் தொதங்கிரி ராஜீவரஜகணானாம் பூயான் பிரசாதோ மைநாத பூயாத்னு. இப்போ எம்பெருமானுடைய திருவடிகள் நம்மளுடைய அந்த துர்லிபியை மாற்ற வல்லது. ஆனால் அதை காட்டிலும் பாதுக இருக்கே, அது இன்னும் ஒருபடி மேலே ஒசத்தி. அது எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் இருக்கே, அது நாம் சேவிச்சா நம்மளுடைய துர்லிபியை மாற்றுறது. பாதுகை கிட்ட நம்ம போனால் கூட போகிறோம், நம்ம துர்லிபி போடும். இது இந்த துர்லிபி போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவன் பண்ண பாபத்தினால தானே அப்படி லிபி எழுதியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பாபம் போகிறதுன்னு அர்த்தம். அப்போது ஏற்கனவே நாம் பண்ணியிருக்கிறதான அத்துணை பாபங்களும் இந்த பாதுகையை சேவிக்கிறதுனால நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும். அப்போ பெருமாள் பண்ண முடியாததை பாதுக பண்ணுறதே, இது என்ன அர்த்தத்தில் சுவாமி தேசிகன் இப்படி அதில் சிலேடையாக சொல்கிறார் அப்படின்னா, பாதுகைங்கிறது யாரு? ஆச்சாரியாள். எம்பெருமான் திருவடி எம்பெருமான். அப்போ பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியாள் வசத்தி. பெருமாள் பண்ண முடியாததையும் ஆச்சாரியாள் பண்ணுவா அப்படின்ற அர்த்தம் துணிக்க இந்த ஸ்லோகத்தை அத்தி அற்புதமாக பண்ணியிருக்கார் நம் சுவாமி தேசிகன். மன்னனனை நிலை உனது பக்க முடி தாழ்ந்து நலர் முன்னம் அவர் விதி தலையில் முடித்திட்ட தீவரியே நன்னிறனில் சொன்னவரிமின்னமுது நல் நெறியில் துன்னரணியொரு தாதுவாதம் இது எங்கோதினையோன்னு பாதுகா மாலையில் கேசவிங்கர் கேட்கிறார். இது வெர்பேட்டிம் டிரான்ஸ்லேஷன். இந்த 20வது பிரபாவ பத்ததியினுடைய ஸ்லோகத்துக்கு அதுக்கு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகமான 21வது ஸ்லோகம். பலிமதன விகாராத்து வர்தமானஸ்ய விஷ்ணோ அகிலமதிபதத்பிர் விக்ரமைரப்ரமேய அவதிமனதிகச்சன் பாபராசிர்மதீய சமஜனி பதரக்ஷே சாபசி ன்மஹிப்னான். இந்த ஓங்கி உலகளந்தவனான உத்தமன் திருவிக்கிரமனை பற்றி இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது ஹே பதரக்ஷே,
வாராயே பாதுகையே. பலிமதன விஹாராத்து, பலி சக்கரவர்த்தியை அடக்குவதாக எம்பெருமான் ஒரு விளையாட்டு விளையாடினான். அதை உத்தேசிச்சு வர்யமானஸ்ய அந்த வர்தமானஸ்யங்கிறதுனால மேலும் மேலும் வளர்கின்றதான விஷ்ணோஹோ அந்த பகவானுடைய அகிலமதி பதத்விபிஹி விக்ரமைஹி எல்லா பொருட்களையும் கடந்து சென்ற அந்த எம்பெருமானுடைய அடிவைப்புனாலே அப்ரமேயா அளவிட முடியாததாயிருக்கின்ற அவதிமனதி கச்சதம், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, ஒரு முடிவே இல்லாததா இருக்கிறதான மதியா அடியேனுடைய பாபராசிஹி அந்த பாப குவியல், ஸ்வன்மஹிம்னா ஓ மகிமையினாலே சாவதிஹி அது ஒரு முடிவை உள்ளதாக, சமஜனி அது அப்படியே ஆயிடுத்து. லோகங்களை எல்லாம் அளந்தவனான திருவிக்கிரமன் திருவடி கூட அளக்க முடியாதபடியான பாப மூட்டையை தான் சுமந்து கொண்டிருப்பதாக சுவாமி தேசிகன் தெரியப்படுத்தி அந்த பாப மூட்டைகள் அனைத்தும் எந்த திருவிக்கிரமன் திருவடி போக்க முடியலையோ பாபத்தை, அதை அந்த திருவடிக்கு நிலையாயிருக்கிறதான பாதுகைகள் போக்கித்து அப்படின்னு ஒரு ரசமான ஸ்லோகத்தை இங்கே சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? பெருமாள் பற்பல அவதாரங்கள் எடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல பரித்ராணாய சாதுனாம் விநாச துஷ்கிருதாம்னு சாதுக்களை காப்பாற்றவும் அந்த தீய எண்ணம் கொண்டவர்களை அழிக்கவும் அப்படின்னு சொல்றா. அவதார ரகசியம் அதுக்காக தான், யதா யதா தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதன்னு. அப்போ எங்கெல்லாம் தர்மத்துக்கு ஒரு நலிவு ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ, அங்கே எம்பெருமான் தோன்றி அந்த தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை வேறிருக்கிறான். அதுக்காகத்தான் அவனுடைய அவதாரமே இந்த பூலோகத்தில் ஏற்படுறது. அதனால் சாதுக்களை காப்பாற்றுறது, துஷ்டால நிகிரகம் பண்ணுறது. இப்போது எம்பெருமானுடைய முதன்மையான நோக்கு துஷ்டால அழிக்கணுங்கிறது இல்லை, சாதுக்களை காப்பாற்றணுங்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த சாதுக்கள் யாராலே நலிவடைகிறார்களோ அவாளன் தரிசனம் பண்ணுறான். இதை ஸ்பஷ்டமாக அந்த கஜேந்திர ஆழ்வான்கிறதான யானை இடத்துல நாம் பார்த்தோமே. முதல்ல என்ன பாபம் பண்ணித்து, எம்பெருமான பேசுதா நாஸ்திவாசம் பேசிதா ஒன்றும் கிடையாது. இப்போ அது மேலே ஏன் எம்பெருமானுக்கு கோபம் வந்தது? அது தன் அடியவனான அந்த கஜேந்திரனை அவன் காலை பற்றி நூட்டான் அப்படிங்கிறதுனாலே, அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தான்ங்கிறதுனாலே எம்பெருமானுக்கு இந்த முதலையினுடைய மேலே கோபம். அது என்னாச்சு? சக்கரதாயம் தான் அது ரெண்டாக பொழுது போட்டு. அதனால் நேரடியாக அந்த முதலுக்கும் எம்பெருமானுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லவே இல்லை. ஆனால் தன் ஆசிரிதர்களை அவளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பவனை
எம்பெருமான் தாங்கிக்கிறதே கிடையாது அவன் நிரசனம் பண்றார். அப்போ துஷ்ட நிரசனம் இருக்க அது எம்பெருமானுக்கு ஒரு கைவந்த கலை. அப்படி பார்க்கும்போது இந்த மகாபலிங்கிற அசுரன் என்ன பண்ணா, உலகத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சு எல்லாத்தையும் அதெல்லாம் ஜெயிச்சு தன் ஆட்சிக்குள்ளே அகில லோகத்தையும் கொண்டு வந்துட்டான். இந்திராதிகள்லாம் என்ன பண்றா, பெருமாளிடம் போய் சரணாகதி பண்றா, ஊன்னு அழறா. ஏன்னா அந்த இந்திராதிகளுக்கு மானம் கிடையாது, இது இல்லை, எல்லாத்தையும் போக்கி விட்டான், ஒரு மதிப்பு கிடையாது. அத மகாபலி அவ்வளவு பலிஷ்டனா இருந்து இவாளெல்லாம் ஒண்ணும் இல்லாதபடி பண்ணிவிட்டான். எப்படி போனான், இந்திராதிகள்லாம் எம்பெருமானிடத்திலே போய் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி விசாரிக்கிறார். அப்போ எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்தான், ஒரு குள்ளமான பிரம்மச்சாரி ரூபத்தில். அந்த பிரம்மச்சாரி சிறுவன் அவதாரம் எடுத்தாச்சு, அவனை அடக்கினார், அது சம்ஹாரம். அந்த சம்ஹாரம் எப்படி, அது ஒரு புதுவிதமான முறையிலே. அவனை கொல்லலை. ஏன் கொல்லலைன்னா, அவன் அசுரர்களே நல்லவனா தெரிஞ்சான், அதனால கொல்லலை. தானம் பண்றான், இவருக்கே மூணுடி மண்ணு கொடுத்துருக்கானே, அதனால அந்த சாஸ்திரங்களையும் கற்றறிந்த பிராமணர்களை கொண்டு வேதியர்களை கொண்டு அதை பண்றான், அதனால அதுலேயும் அவன் மேல தப்பு சொல்ல முடியாது. இவர் மூணுடி பூமியை கேட்டார், அதுக்கு எம்பெருமான் மூன்றடிய அந்த எம்பெருமானே வந்து கேட்கும்போது இவ வந்திருக்கிறோம் எம்பெருமான் தான் தெரிஞ்சுண்டு இந்த அசுரகுருவான சுக்கராச்சாரியார் மகாபலிக்கு அறிவுறுத்தராட்டே, வந்திருக்கிறவன் சாமானிய மனுஷன் இல்லை, விஷ்ணு ஜாக்கிரத அவனுக்கு கொடுக்காதேன்னு. அவனுக்கு என்ன மனசில் என்ன தோணிடுத்துன்னா, இப்போ நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவா, எம்பெருமானே மகாபலிகிட்டேந்து பிக்ஷை வாங்கிண்டான்னு சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா, அப்போ எம்பெருமானுக்கே பிச்சை இட்டவனாக நான் ஆவேனே, அது வஸ்தி தானே, அது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு அவன் தீர்மானம். இந்த குட்ட பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்து அவதாரம் எடுத்தாச்சு. இப்போ அந்த மகாபலிய சம்ஸ்காரம், அதாவது அவனை வந்து நிரசனம் பண்ணி அவனுக்கு ஏதாவது போகத்தோ ஒரு போயிட்டான்னா சம்ஸ்காரமெல்லாம் பண்ணுறாளோன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் அவனை அழித்து சிரஞ்சீவியாக பாதாளத்தில் வச்சுருக்காராம் பகவான். ஏன், இது நிகிரகமா அனுகிரகமா? அனுகிரகம்னு சொன்னா அதுல அவளுக்கு நன்மை ஏற்படணும், இதை பார்த்தா அனுகிரகம் மாதிரியும் தெரியல. நிகிரகம்னா அவன் பண்ணத்துக்கு ஏதாவது, இப்ப காகாசுரனுக்கு ஒரு கண்ணா இருத்தானோ பகவான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து ஒன்று வச்சுட்டு இருக்கானா, அதுவும் இல்லை. அப்போ என்னது, அது அனுகிரகம்னு சொல்ல முடியல, நிகிரகம்னு சொல்ல முடியல, அது நிகிரகமா அனுகிரகமானு தெரியாமல் இருக்கு. இதுவும் ஒரு புதிதான முறை தான். ஏன்னா இவனுடைய தாத்தா எம்பெருமானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அதாவது ஹிரண்யகசிபனுடைய புள்ள பிரகலாதன், அந்த பிரகலாதனுடைய பேரன் தான் இந்த மகாபலி.
அதனால இந்த ஒரே இதில் பாருங்கோ, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ரெண்டு பேர், அப்புறம் அவளை நிரசனம் பண்ணான் பகவான், அதே அந்த ஹிரண்யகசிபுக்கு புத்திரனான பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணான், அவனுடைய பேரனான இந்த மகாபலிக்கும் அவனை ஹதம் பண்ணாம இங்கேயே அந்த பாதாள லோகத்தில் அழுத்தி அவனை பாதாள லோகத்துக்கு அரசனாக்கி சகல மரியாதையோடு நீ அங்கேயே இருந்துடுறாப்பான்னு சொல்றார். அதாவது இந்திர பயத்தை நீக்கினார், அவ்வளவே, அவனை கொல்லலை. அதனால இவனும் சிரஞ்சீவி லிஸ்டில் வந்துட்டான். அப்போ மகாபலியும், இந்த மகாபலி யாரு, பிரகலானுடைய பேரன், இன்னொருத்தன் இதே வம்சத்தில், இந்த மகாபலியுடைய பேரன் பானாசுரன், அவனுக்கு 1000 தலை, 1000 தோள், அந்த 1000 தோளையும் அந்த எம்பெருமானோட சண்டைக்கு போய், அதான் அதை இன்னொரு பிரகடனத்திலேயே பார்த்தோம், அந்த உஷைங்கிற பொண்ணும் அந்த பானாசுரனோடு சேர்ந்து சிவனும் யுத்தத்துக்கு வந்தான். அந்த சிவகணங்களெல்லாம் கார்த்திகையானும் கரிமுகத்தானுங்கிற பாசுரத்தை அனுபவித்தோம். அப்படி அந்த அவனுக்கு இப்போ காகாசுரனுக்கு எப்படி கருபங்கம் பண்ணி அவனை அனுப்பிச்சானோ, அந்த மாதிரி இவன் பண்ண தப்புக்காக இவனுடைய 998 தோளையும் வெட்டிவிட்டு எல்லா மனுஷன் மாதிரி 2 தோளா வச்சு அவனை தனக்கு சம்பந்தியாகவும் ஆக்கிகின்றான். தன் பேரனான அனிருத்தனுக்கு பானாசனுடைய பொண்ணான உஷைய கல்யாணமும் பண்ணின்றான் பகவான். அத இப்போ ஒரு அவதாரத்தில் அனுகிரகம் பண்ணுறானா இல்லை அது நிகிரகமாங்கிறதே சில சமயத்தில் நிறைய இடத்துல தெரியறது இல்லை. எதை நம்ம அனுகிரகம்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது ரியலாக நிகிரகமாக இருக்குது, எதை நிகிரகம்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது அனுகிரகமாக இருக்குது. ஏன்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. இது இந்த மகாபலிங்கிற அசுர அரசன் இருக்கானே, அவன் பரித்ராணாம், இது இந்த பரித்ராணாய சாதுனாம் முன்ன சொன்னமே அந்த மாதிரி இந்த அசுரனை ஒழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணார். யாரா, வாமனனா, அதுக்கப்புறம் திருவிக்கிரமனா வளர்ந்தார். அது ஒரு சம்ஹார கிரமத்திலேயே ஏமாத்தி கொன்னதான ஒரு புது விதம். இவர் என்ன கேட்டார், 3 அடியால் பூமியில் அந்த மண்ணை கேட்டார். அவனும் சாஸ்திர விதி பிரகாரம் சரி தந்தேன்னு தந்தான். திருவிக்கிரமானா உலகமெல்லாம் ஓங்கி அளந்தார். தன்னுடைய வலது திருவடியினாலே பாதாள லோகத்தை பூர்த்தியாக அளந்து விட்டார். 7 லோகத்தையும், மேலேழு லோகத்தை தன்னுடைய இடது திருவடியாலே அளந்து விட்டார். 3 அடிக்கு 3வது அடிக்கு வேணுமே, எங்கடா இடம்னார். அவன் சிரசை காட்டினான். அந்த சிரசில் கால் வச்சு அவனை கீழே பாதாளத்தில் அமைக்க விட்டார். இது ஒரு விதம். அப்போது அவனை கொல்லலை, ஏன்னா அவன் அசுரர்களே நல்லவனாம், தானம் பண்ணுறான் பாருங்கோ. அதனால் இவர் 3 அடி அவன்கிட்டேருந்து வாங்கின்றாரே, அந்த வாங்கின்ற ஒரு நன்றிக்காக அவனை கொல்லலை. இப்போ அது மட்டும் இல்லை, எல்லா ஆழ்வார்களுமே திருவிக்கிரமனை புகழ்றவா தான். நம் ஆண்டாள் நாச்சியார் கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு 3வது பாசுரத்திலேயே
அந்த திருவிக்கிரமனை உத்தமனாக சொல்றார். இப்ப நாமெல்லாம் அந்த காலத்திலையும் கண்டிப்பா இருந்திருக்கணும், இருந்திருப்போம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. திருவள்ளி துகளை இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பகவான் கொடுக்கலையோ அந்த திருவிக்கிரம அவதாரத்தினால. அதனால் அந்த திருவிக்கிரம அவதாரத்துக்கு எப்படி நாம் ஏத்தங்களை சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த திருவிக்கிரமனா உலகமெல்லாம் அளந்தாருங்கிறது இன்னொரடி மேலே சத்தியலோகம் உச்சி வர போய் அதையும் அளந்து விட்டார். மூணாவது திருவடிய அவர் அந்த அசுரனுடைய சிரசு மேலே வச்சு அழுத்தி இது பண்ணார். இப்போ இந்த அடிவைப்பு இருக்கே, அளந்தது இருக்கே, அதை இங்கே ரொம்ப ரசமாக குறிப்பிடுறார் நம் சுவாமி தேசிகன். திருவிக்கிரம அவதாரத்தில் அந்த திருவடி போச்சு. திருவடி போச்சுன்னா அந்த திருவடி முதல் திருவடி வலது திருவடி அந்த ஏழு பாதாள லோகத்தையும் அளந்தது. அப்போது அந்த பாதாள லோகம்தான் திருவடி அளப்புக்கு போகலையே தவிர திருவடி இதாக இருந்தது. அதையே இப்போ சுவாமி தேசிகன் தன்னை அவ்வளவு நிஷ்டூரமான பாப்பியாக உருவகிச்சுண்டு என் பாபத்தை ஒழிக்கணும்னு வந்தது, அது என் பாபத்தை ஒழிக்க முடியாது, தோத்து போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு அளக்கிறதுக்கு சக்தி இல்லை. அதனுடைய இதை காட்டிலும் அதிகமாக இருந்தது என்னுடைய பாபம். இதை பாதுகா பார்த்தது பெருமாளால் எந்த திருவடியால் முடியலையோ அதை பாதுகா பண்ணி வச்சுதான். அதனால் இந்த இதனால் என்ன நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுதுன்னா, ஹே பாதுகாதேவியே, அடியேனுடைய பாப மூட்டைகளை நீ ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் ஒழிச்சுட்ட, ஓம் பெருமைதான் என்ன அந்த பாதிகளுடைய மகிமை இருக்கே, பெருமை இருக்கே, அதுதான் அழியனை இப்போ மீண்டு வரும்படியாக பண்ணித்து. அதனால் எம்பெருமானுடைய திருவடி சாதிக்காதத, எம்பெருமானுடைய திருவடி நிலையான பாதுக சாதிச்சிடும். பாபங்கள் ஒழிஞ்சு போயிட்டா அப்புறம் என்ன, என் பாபம் கூட்டம் தான் இப்போ பாதுகையால் போயிடுத்தே, அதனால் எனக்கு கவலை இல்லைன்றார். இது எப்பவுமே ஆழ்வாராச்சாரர்கள் வந்து ஒரு இந்த மாதிரி அனுபவிக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்கோ. அதாவது எம்பெருமானுடைய திருவடியினாலே எப்படி சதுத்தச புவனாத்மக மண்டம்னு இந்த பயிரேழு பதினாலு லோகத்தையும் தன் ரெண்டு திருவடியாலே எம்பெருமான் அளந்தானோனோ, கொஞ்சம் கூட மீதி இல்லாத அளந்தானோனோ, ஏன் அவனுக்கு அந்த சுவாமி தேசனுடைய பாபத்தை அளக்கிறதுக்கு சக்தி இல்லாத கொடுத்தான், ஏன் பண்ணான்னா, இல்லை இதை இந்த பாபம் சுவாமி தேசியன் பண்ணது அவ்வளவு இருந்துதான். அதனால் அங்கே தேசியன் பண்ணதுன்னு தன்னை சாய்ச்சிக்கிறாருன்னா இப்போ நீ பாபின்னு சொன்னால் நமக்கு கோபம் வரும். தன்னை பாபின்னு சொல்லுண்டு அதுக்கு வியாக்கியானம் பண்ணாக்க நமக்கு புரியுமோனோ. அதனால் இப்போது பாபத்துக்கிட்ட, சுவாமி தேசிகன்கிட்ட இருக்கிற பாபத்துக்கிட்ட எம்பெருமானுடைய திருவடி தோத்து போச்சு. அந்த பாபத்தை கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சுது எம்பெருமானுடைய பாதுகை. இப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது, எம்பெருமான் திருவடியை காட்டிலும் நம்முடைய குற்றங்களை நீக்குவதிலே, பாபங்களை போக்குவதிலே அந்த திருவடி நிலையான பாதீகைகள்
வசத்தின்னு. அதனால தான் இங்கே இதனுடைய இம்ப்ளைடு மீனிங் என்னன்னா, எம்பெருமான் பண்ண முடியாததை கூட நம்ம ஆச்சாரியாள் பண்ணுவா. ஏன்னா எம்பெருமானை காட்டிலும் நம்ம ஆச்சாரியாள் வசந்தவா. அதனால எம்பெருமானாலே பண்ண முடியாததை கூட ஆச்சாரியாள் ரொம்ப சுலபமாக பண்ணிவிடுவா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பலிமதன விஹாராத் வர்த்தமானஸ்ய விஷ்ணோஹோங்கிற இந்த 21வது ஸ்லோகத்தினால அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருந்தார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம